அனைவருக்கும் காலை வணக்கம். தியாகசேன் ஃபங்க்ஷன் முடியல, பேசணும் சும்மா. ஓகே, அனைவருக்கும் காலை வணக்கம். அபிஷேக், மிக்க நன்றி. யூ டூயிங் எ கிரேட் ஜாப் ஹோஸ்டிங் த இவெண்ட். கொலை இன்ஃபினிட்டி ஃபிலிம் எச்சர்ஸ் அண்ட் லோட்டஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து 2020 நாங்கள் தொடங்கி அந்த லாக்டவுன், ரெண்டு லாக்டவுனை தாண்டி அதுக்கு பிறகு படம் லாஸ்ட் இயர் நாங்கள் வெளியிடணும் பிளான் பண்ணும்போது, அப்போ எங்களுடைய ஹீரோ இந்த இன்ஃபினிட்டி ஃபிலிம் எச்சர்ஸ் உருவானதுக்கு மிக முக்கியமான காரணமானவர் வந்து திரு விஜயாண்டனி அவர்கள். அவர் தான் வந்து இந்த என்டையர் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு படம் நாலு படம் நாங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஊக்குவிச்சு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அதில் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் எச்சர்ஸில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முதல் படமாக கொலை 21 ஜூலை வெளியாக போகுது. விஜயானி சார், மிக்க நன்றி. உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவு வந்திருக்காது. இந்த ப்ரொமோஷன், இந்த சப்போர்ட், இந்த படத்தில் எல்லா விதத்திலும் நீங்கள் இன்வால்வ் ஆகி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதோடு தான் நாங்கள் இப்போ ரிலீஸ் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தடுத்த படங்கள், அடுத்து நாங்கள் கொலை பண்ண உடனே என்ன வரும், ரத்தம் வரும். அது ரத்தம் வந்த பிறகு அப்புறம் ஒரு மழை பிடிக்காத மனிதன் ஒன்று கொண்டு வர போகிறோம். ஸோ வி ஆர் ப்ரவுட் டு அசோசியேட் வித் விஜயாண்டனி சார் பேக் டு பேக் 3 films. And all the partners, we are very excited. இந்த மூணு படங்களை கொண்டு வரதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொலை பொறுத்தவரையும் இது பாலாஜி குமார் அவர்களுடைய விஷன். பாலாஜி குமார் ரொம்ப ஒரு திறமையான ஒரு இயக்குனர், ரொம்ப புதுமையான ஒரு படைப்பை கொண்டு வந்திருக்காரு. படம் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கு. இந்த ஒரு படம் குவாலிட்டியான ஒரு படம். தமிழ் சினிமாவில் இப்போ நல்ல குவாலிட்டியான படங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு இருந்துட்டுருக்கு. சமீபத்தில் சின்ன சின்ன படங்களும் மீடிய பட்ஜெட் படங்கள்லாம் பெரிய லெவலில் வரவேற்பு பெற்றிருக்கு. அப்படி பொறுத்தவரை சொல்லலாம், குட் நைட் சொல்லலாம், அதுக்கு முன்னாடி இந்த டாடா, அது பிறகு அயோத்தி அப்படின்னு வரிசையாக படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டும் இல்லாமல் மீடியம் ஸ்மால் பட்ஜெட் படங்களும் ஆடியன்ஸ் மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த படம் ஒரு மீடியம் பட்ஜெட் படமாக நாங்கள் எடுத்திருந்தாலும் மேக்கிங் வைஸ் ரொம்ப பிரமாதமாக ஒரு அருமையான படைப்பா திரு பாலாஜிகுமார் கொடுத்திருக்காரு. அவருக்கு உறுதுணையா ஒரு பெரிய டீம், சிவகுமார் விஜயனுடைய கேமரா, கிரீஷ் கோபாலகிருஷ்ணனுடைய ஏன்னோ மியூசிக், நீங்க பாத்தீங்க பாடல்களும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஆர் கே செல்வானுடைய எடிட்டிங், ஆர் எஸ் சாமியுடைய ஆர்ட் டைரக்ஷன், எல்லாமே ஒவ்வொருத்தரும் பிரமாதம் படுத்தியிருக்காங்க. இந்த படத்துல விஜயானந்த் சாரோ சேர்ந்து ரித்திகா வந்து ஆக்சுவலி ரெண்டு நாளா ப்ரொமோஷன்ல இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரியில ஸ்போர்ட்ஸ் மேன், அவங்க ஸ்போர்ட்ஸ் உமன், ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாமல் போயிட்டாங்க. இல்லைன்னா எல்லா ப்ரொமோஷன்லையும் இருந்தாங்க. பட் அவங்களை காம்பன்சேட் பண்ண எங்களுக்கு மீனாட்சி சௌத்ரி வந்திருக்காங்க. மீனாட்சி, தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் தேர் ஃபார் த ப்ரொமோஷன். அண்ட் அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு படமா, ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு படமா எங்களுக்கு கொலை வந்திருக்கு. வி ஆர் வெரி கான்ஃபிடன்ட் அபவுட் த ஃபிலிம். இந்த படத்துல எங்களோட சேர்ந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி திரு சக்திவேலன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறது, ரொம்ப நன்றி சக்தி. அண்ட் சக்தி சொன்னார் இந்த படம் வந்து கண்டிப்பாக சார் எல்லா விதமான சக்ஸஸும் கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அந்த நம்பிக்கையில் இந்த படத்தை வெளியிடுறோம். அண்ட் ஓவர்சீஸில் டென்ட் கோட்டா இந்த படத்தை வெளியிடுறாங்க. டென்ட் கோட்டா வருண் அவர்களுக்கும் அவருடைய பிரதர் சத்யாவுக்கும் நன்றி. அண்ட் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் எல்லா படங்களுக்கும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு 3 மாசம் முன்னாடிக்கு வெளியிடணும் அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு விஜயானந்த் சார் ஒன்று சொன்னார், சார் நீங்கள் ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க, பிச்சைக்காரன் 2 வெளியான பிறகு என் படத்துக்கான ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும், அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது வந்து கண்டிப்பாக அவருடைய கான்ஃபிடென்ஸ், அவர் வந்து டைட்டிலே போட்டார் பிச்சைக்காரன் 2 பிளாக் பஸ்டர் அப்படின்னு. அந்த பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை கொலை படத்துக்கும் உருவாக்கியிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் இன்ஃபினிட்டி ஃபிலிம் எச்சர்ஸ் லோட சார்பில் அவருக்கும் அவரோட உறுதுணையாக இருந்து அந்த பிச்சைக்காரன் 2 அண்ட் பிஜக்காடுவை இவ்வளோ பெரிய வெற்றியாக பண்ணது வந்து திருமதி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவர்கள். அவங்க ரெண்டு பேரும் மேடைக்கு வருமாறு கூப்பிட்றேன், அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்த சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றியை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ போராடி ஒரு வெற்றி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் சார்பில் நாங்கள் ஒரு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சப்போர்ட். கமல் சார், பிரதீப் சார் அண்ட் லோட்டஸ் பிக்சர்ஸ், அசோக் சார், சித்தார்த், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். பங்கஜ் வாங்க.
Thank you. தன்னடக்கத்தின் உச்ச எங்க அண்ணன். பொதுவா வீட்டம்மா வந்து எப்போ ஆபீஸ்ல இருந்து வருவீங்கன்னு போன் பண்ணா ஒரு பயம் ஒண்ணு வரும். பட் அவங்களே ஆபீஸ்ல உட்கார வச்சு அது ஒரு ஃபேமிலி பிசினஸா மாத்தி பிரமாதமா ஃபங்க்ஷன் பண்ணிருக்காரு. ஒரு படத்தை வெற்றி அடைய செய்யறது அவ்வளவு ஈஸி இல்ல. திரைப்படம் என்பது திரைப்பட துறையில பாத்தீங்கன்னா இது போதும் இல்ல இல்ல திஸ் இஸ் யோர் டர்ன். நீங்க தான் பேசணும். பிச்சைக்காரனுக்கு நிறைய பேசிட்டேன். இதுக்கு தேங்க்யூ சோ மச். வி ஆர் ஹம்பிள் அண்ட் தேங்க்யூ சோ மச் அண்ட் காட் பிளஸ் கொலை. தேங்க்யூ மேடம். உங்களை கூப்பிடலாம் லிஸ்ட்ல போட்டிருந்தோம், நீங்க வரமாட்டேன்றீங்க. எனக்கு அவங்க ரெண்டு பேருடைய டீம் ஒர்க் அலாங் வித் சாண்ட்ரா அவருடைய சிஸ்டர் பாத்திமா மேடத்துடைய சிஸ்டர், இவங்க மூணு பேரும் ஒரு கூட்டணியா எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி. உண்மையிலே சார், நான் வந்து யூஎஸ்ல இருக்கும்போது நான் உங்களோட ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த விடாமுயற்சி தான் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட விடாமுயற்சி. யாருமே இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லைப்பா, நான் தனியா நின்று போராடி ஜெயிப்பேன் அப்படின்னு பாத்திமா மேடம் வந்து அவங்க ட்வீட்லயும் சரி அவங்களுடைய ப்ரொமோஷன்லையும் சரி ஹைதராபாத்லயும் சரி சென்னையிலும் சரி எல்லா ஊருக்கும் போய் நீங்க பண்ண அந்த ப்ரொமோஷன் தனிப்பட்ட வெற்றியை நான் பார்க்கறேன். அதாவது ஒரு குழுவில் வெற்றியை பார்க்காம உங்களுடைய தனிப்பட்ட வெற்றி. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்க எங்களுக்கு ஒரு பாடமா முன்னாடி நிக்கிறீங்க. ஓகே, எப்படி உங்களை மேட்ச் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. என்ன எல்லாரும் சொல்லுவாங்க ப்ரொமோஷன் நல்லா பண்ணுவாருன்னு, ஆனா உங்க ப்ரொமோஷன் மேடம் எங்களால நிக்கவே முடியல. அப்படி பாத்திமா மேடம் வந்து அவ்வளவு பிரமாதமா பிச்சைக்காரன் டூ படத்துக்கு பண்ணியிருக்காங்க. எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்றோம். பிச்சைக்காரன் டூ அளவுக்கு எங்களால ப்ரொமோட் பண்ண முடியாது, பட் ஆனா எங்களால முடிஞ்சதை பண்றோம். அதை நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால இந்த படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க எடுப்போம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து ஜாம்பவான்கள் இங்க தானசார்ல இருந்து தியாக சார், கதிரேசன் சார் அண்ட் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் நன்றி. சிவிகுமார், டி சிவா என்னுடைய நண்பர், எல்லாமே என்னுடைய பார்ட்னர், எல்லாத்திலையும் கிரைம்ல பார்ட்னரான டி சிவா சார் அண்ட் ஹோல் டைரக்டர் குழு இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னோட அழைப்பேற்று திரு லிங்குசாமி சார், திரு மிஷ்கின் சார், திரு சி எஸ் அமுதன், திரு விஜய் மில்டன், திரு விஜய், அப்புறம் வரிசையா நிறைய பேர் இங்க வந்து நீங்க வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்க. இந்த விழாவை நான் வந்து அபிஷேக் கிட்ட சொல்லும் போது இங்க நிறைய மேடையில உட்கார வச்சு போர் அடிச்சிருவாங்க, எல்லாரும் எப்போ எழுந்து போறதுன்னு பாப்பாங்க. அப்படி எழுந்து போறதுக்கு எந்த தடங்கள் இல்லாம போறதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், நம்ம விழாவை ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணிடுவோம். பேசினவங்க அவங்க பாட்டு போனாலும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஃபங்க்ஷன் பாட்டு அழகா போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த விழாவை கொஞ்சம் நான் லீனியரா பண்ணியிருக்கோம். இந்த கதையும் அப்படிதான் சொல்லுவார் மிஸ்டர் பாலாஜிகுமார், ரொம்ப லீனியரா சொல்ல மாட்டாரு, நான் லீனியரா உங்களை ரொம்ப சேலஞ்ச் பண்ணி ஆடியன்ஸை வந்து மிகப்பெரிய லெவலில் சேலஞ்ச் பண்ணி அந்த எப்படி வந்து நம்ம ஒரு போர் தொழிலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவ்வளோ பாராட்டி பெரிய வெற்றி பண்ணமோ அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா அதை விட ஒரு எமோஷனல் படம். இதில் வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. அந்த எமோஷன்ஸை வந்து லெட் பண்ணது வந்து திரு விஜயாண்டனி அவர்கள், அவருக்கும் அவருடைய மகளுக்கான ஒரு எமோஷன் இருக்கு. ரொம்ப எல்லாமே கலந்து ஒரு நல்ல படமா கொலை வந்திருக்கு. ஜஸ்ட் 2 hours 8 minutes தான், 128 minutes. லெங்க் வந்து எவ்வளவு முக்கியம் என்கிட்ட வந்து திரு மிஷ்கின் அவர்கள் நேற்று ரொம்ப நேரம் பேசியிருந்தாரு. அந்த லெங்க்தை மீட் பண்ற மாதிரி ஒரு 108 நிமிஷத்துல இந்த படத்தை நான் கொண்டு வந்திருக்கோம். எங்களோட எப்பவுமே பயணிக்கிற இயக்குனர் திரு சசி சாருக்கு நன்றி. நீங்க இல்லைன்னா இந்த எந்த ஃபங்க்ஷனும் விஜயானி சார் படம் ஃபங்க்ஷன் இருக்காது. சசி சார் ரொம்ப நன்றி உங்களுடைய இதுக்கு. திரு பிருந்தா சாரதி அவர்களும் வந்திருக்காரு அண்ட் இந்த படக்குழு எல்லோருமே நிறைய பேர் வர வேண்டியது. ராதிகா மேம் வந்து ஃபாரின் கண்ட்ரி போயிட்டாங்க, ஆனா எங்களோட அழைப்பு ஏற்று வந்த திரு ஜான் விஜய் அவர்களுக்கும் என்டையர் குழு எங்களுடைய காஸ்டன் குழுவுக்கும் நன்றி. ஊடகங்கள் இந்த படத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்திருக்கு. எல்லோருமே ஒரு எதிர்பார்ப்ப எல்லா ஊடக நண்பர்களுக்கும் உருவாக்கி இருக்கீங்க. இங்க வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி எங்க சார்பில் அண்ட் ஃபேன்ஸ் எல்லோருக்குமே இங்க வந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஃபேன்களுக்கும் நன்றி. அண்ட் இந்த படம் 21st July திரையரங்கில் வேர்ல்டு வைட் வெளியாகுது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுக்கணும்னு உங்க எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.